கேட்குறாங்க. கட்டாயிக்கிறாங்களா? பேர் திருப்பியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சிவகாசியில் சித்திரை பொங்கல் வந்து முடிஞ்சிருச்சு. இதை வந்து தேரோட்டம் வந்து நடத்தினதுக்கப்புறம் தான் பொங்கலை வந்து முடிவடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கொடியேற்றி இன்றைக்கி வந்து தேரை வந்து ஃபஸ்ட்டு இழுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொதல் வந்து சின்னத்திரை இழுப்பாங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே தாளம் கொட்டு தாரை தப்பட்டை அந்த மாதிரி இது எல்லாம் எதுவுமே வச்சு நல்லா அலங்கரித்து சாமிக்கு வந்து நல்லா தீபாரணெல்லாம் காமிச்சு இந்த மாதிரி இழுப்பாங்க. சின்னத்தரில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாளே இழுத்து முடிச்சுருவாங்க சின்னதாக இருக்கிறனால. அப்படின்னால அதில் பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தால் மாலை போட்டிருந்தாங்க, எலுமிச்சம்பழம், முறுக்கு, சாக்லேட்டு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் விருப்பமான அந்த மாதிரி திங்ஸ்லாம் கொடுக்குறதுக்காக மாலையை போட்டு இன்றைக்கி வந்து தேரையை அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து பிள்ளையரோட சிலை இருந்துச்சு. அதில் பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சம்பழ மாலை வந்து கோர்த்து போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கேவும். தேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேருக்கு மேலே சாமி, சாமி பக்கத்துலேயும் வெளியில் வந்து யார் அப்படின்னா கொட்டடிக்கிறவங்களாம் உட்காந்துருந்தாங்க. மேலே அடிக்கிறவங்க, மத்தளம் வாசிப்பாங்களே அவங்க, அப்புறம் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, அந்த மாதிரி எல்லாருமே மேலே உட்காந்துருந்தாங்க. தேர் மேலே உட்காந்துருந்தாங்க. அவங்களையும் சேர்த்து தான் இழுத்துட்டு வர்றாங்க. எல்லாருமே சேர்த்து இவ்வளோ பேர் கூட்டம் வந்துச்சுங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா பலூனு, பஞ்சு மிட்டாயி, அப்புறம் பொம்மை, இந்த மாதிரி இது நிறையா வியாபாரிகளும் வந்திருந்தாங்க அந்த கூட்டத்தில். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ஜே ஜே ஜேன்னு நல்லா இருந்தது. ஒரே நாளில் தேர் ஃபுல்லாமே எல்லைக்கு வந்துடும். சின்ன தேரை வந்து எல்லைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா கருப்பசாமி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி சின்னத்திரை நிப்பாட்டிடுவாங்க. அடுத்து வந்து கொஞ்சம் டைமிங் இருக்குது, இன்னும் வந்து இருட்டலை அப்படிங்கிறதுனால பெரிய தெரு இன்றைக்கி கொஞ்சமாவது மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவெடுத்தாங்க. பெரியவங்க எல்லாருமேவும் கோயில் நிர்வாகி எல்லாருமே முடிவெடுத்து பெரிய தெரு இழுக்க ஆரம்பிச்சாச்சு. பெரிய தெரு இழுக்கிறது எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மூணு நாளாவது கண்டிப்பாக ஆகும். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி பெரிய தேரை வந்து ஓரளவு இழுத்துடலாம், கொஞ்சம் ஒரு வீதியாவது கடந்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் இழுக்க ஆரம்பித்தாச்சு பெரிய தேரை. பெரிய தேரை இழுக்கிறதுக்கு வந்து சின்னத்தேரை காட்டிலும் பெரிய தேர் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான பக்தர்கள் வேணும் இழுக்கிறதுக்கு. இது வந்து அந்த கோயிலில் இருக்கிற அந்த மரத்தால் செஞ்ச குதிரையோட வேலைப்பாடு, குதிரையோடைய அந்த உருவத்தை வந்து செதுக்கியிருக்காங்க. தேரில் இருந்த அந்த குதிரையோட உருவம் இது எல்லாமேவும் பெரிய திரை இழுக்கிறதுக்கு அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு ரொம்ப அழகாக வந்துக்கிட்டு இருந்தது. அப்படியே அதையுமே மூவ் பண்ணி அந்த கருப்பசாமி கோயில் பக்கத்தில் தான் பெரிய தேர் இருக்கும், அங்கேருந்து மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா பஜார் வழியாக வர்றதில் அந்த வேலாயுத நாடார் கடை, ஸ்வீட்ஸ் கடை இருக்கும், அக்னி விநாயகர் கோயில் இருக்கும், அதெல்லாம் கிராஸ் பண்ணி பெரிய தேர் வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. பக்தர்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் கூடியிருக்காங்க அப்படின்னு. இவ்வளோ பேர் இருந்தால் தாங்க எல்லோரும் சேர்த்து இழுக்கும்போது தேரையெல்லாம் நம்ம வந்து முன்னுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அநேகமாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் பெரிய தேர் இழுத்துடலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்து சனி ஞாயர். ஸோ இன்னும் ஞாயிற்றுக்கிழமையோடு முடிஞ்சிடும் நினைக்கிறோம் தேர் இழுக்கிறது. தேர் இழுத்து ஓரளவு அந்த பாய்ஸ் ஸ்கூல் முக்கு அந்த டேர்னிங் கிட்டக்க, அதாவது அந்த ஃபர்னிச்சர் கடைக்கிட்ட வந்தாச்சு. ஓரளவு நல்லாவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இது வரைக்கும் ஓகே போதும் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த பூ மார்க்கெட் இருக்கும்ல அந்த ஏரியாவில், ஜுவல்லரி ஜுவல்ஸ் ஏரியா இருக்குமே, நகைக்கடை வீதி அந்த ஏரியாவெலாம் தாண்டி வந்தாச்சு. ஸோ இன்னக்குள்ளே இப்போதைக்கு பெரிய தேர் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃப்ரெண்ட்ஸ் பேக்கரி இருக்கும்ல அது பக்கத்தில். அடுத்து தொடர்ச்சியாக நாளைக்கும் தேரை பெரிய தேரை எழுப்பாங்க. ஸோ இதோட தொடர்ச்சி வீடியோவை நம்ம நாளைக்கும் பார்ப்போம். ஸோ மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரியுங்க. நம்ம நாளைக்கும் பெரிய தேருடைய தொடர்ச்சியான வீடியோவை பார்ப்போம். ஸோ மறக்காமல் அதுக்காக காத்துருங்க. தேங்க்யூ.